அத்தை காஃபி. நான் கேக்கலையே. நீங்க கேக்கலனாலும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அத்தை. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன அப்படி கூப்பிடாதன்னு. அத்தனை கூப்பிடுறது பிடிக்கலன்னா அம்மானு வேணா கூப்பிடுவா? இல்ல அப்படி கூப்பிடலன்னா ஏன் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு மத்தவங்க எல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது? உண்மைய சொல்லிடவா? அடுத்து உங்க முன்னாடி வேணா கூப்பிட்டுட்டு போ. நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கிறப்ப கூப்பிடாத. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க தான் அந்த பரம்பரை மாங்கல்யத்தை என்கிட்ட கொடுத்து பூஜை ரூம்ல வைக்க சொன்னீங்க. நானா கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்க அதை கொடுத்தீங்க, நான் அதை வாங்கினேன். பூஜை ரூம்ல வைக்க சொன்னீங்க, நான் வச்சேன். ஆனா கரெக்டா ஃபங்க்ஷன் சமயத்துல அது எப்படி காணாம போச்சு? நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு என்னால 100% சொல்ல முடியாது. நீங்களா இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அஞ்சலி, ஒரு நிமிஷம் இருங்க அத்த, கோவப்படாதீங்க. நான் சொல்ல வந்தத சொல்லி முடிச்சிடுறேன். எங்க வீட்ல இருந்து வந்துட்டு இருந்த என் அப்பா அம்மாவ யாரோ கடத்துனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இது என்ன புதுசா கடத்தல் கிடத்தல்னு யோசிச்சேன். நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா கணேஷ் எப்ப உள்ள வந்தானோ அப்பதான் இதுவும் உங்க வேலைதான் தெரிஞ்சது. மாங்கல்யம் திருட்டு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, நான் கும்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. சரியான நேரத்துல பாட்டிய அந்த சாமி அவங்க தாலிய கழட்டி கொடுக்க வச்சுது. அத உங்க யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. நடக்க வேண்டியத தடுக்க முடியாது, தடுக்க வேண்டியத நடத்த முடியாது. இப்ப முடியலங்கறத வச்சுக்கிட்டு எப்பவுமே முடியாதுன்னு நினைக்காத. நான் நினைச்சத முடிக்கிற வரைக்கும் என் மனசுல அது இருந்துகிட்டே இருக்கும். முடிக்கிறனா இல்லையான்னு பாரு. நீங்க வேற எதை வேணாலும் பிரிக்கலாம், ஆனா என்னையும் ராஜாவையும் பிரிக்கிறது இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் முடியாது. அப்புறம் அந்த மாங்கல்யத்தை திருடினவங்கள கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. ஏன்னா தேவையில்லாம உங்க மேல திருட்டு பழி வரத என்னால பொறுத்துக்க முடியாது. காஃபிய வச்சுட்டு போறேன், சூடு ஆறுறதுக்குள்ள குடிங்க. ராஜா, நீ இங்க தான் இருக்கியா? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம்? ஒரு புருஷனை பொண்டாட்டி ரீசன் இருந்தாதான் தேடணுமா? சும்மாலாம் தேடக்கூடாதா? என்ன ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கணேஷ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கணேஷா? அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு அஞ்சலி, நீ அவனை முன்ன பின்ன பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்ட. ஆனா அவன் இருக்கானே. அதான் அவன் சொல்லிட்டானே என் மேல அவனுக்கு ஆசை என்ன? அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நம்புற மாதிரி இல்லன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அஞ்சலி. நாம அவனை எவிடன்ஸோட போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தும் அவன் திரும்ப திரும்ப வரானா என்ன அர்த்தம்? அவனுக்கு புத்தி இல்லன்னு அர்த்தம். எனக்கு அப்படி தோணல. நீ இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சிருந்தோம் அவன் திரும்ப திரும்ப வரான்னா அவன் பின்னால யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தைரியத்துலதான் அவன் உங்க அப்பா அம்மாவையே கடத்திருக்கான்.
அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல விசேஷம் இருக்குங்கிறது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ தான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. வேற யாரு? உன் அம்மாவும் மாமாவும் தான். சரி விடு ராஜா, அதான் முடிஞ்சிருச்சுல்ல. உங்க மாமா தான் அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்துடுறேன்னாருல்ல. போன முறை போலீஸே வந்து அவனை இங்கிருந்து கூட்டு போனாங்க, அவன் திரும்ப வரலையா என்ன? அவன் திரும்ப வெளியே வர முடியாத மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணணும். அது உன் அம்மாவும் உன் மாமாவும் என்னை ஏத்துக்கிட்டாதான் நடக்கும். முன்னெல்லாம் இத பத்தி நான் தான் பேசுவேன், நீ இதுல இருக்கிற சிக்கலை புரிஞ்சுக்க மாட்ட. இப்போ நீ பேசுறனா சீக்கிரத்திலேயே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீனே யோசிச்சிட்டு இருக்க அஞ்சலி? இல்ல, அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சிட்டு இருந்தா நம்மள பத்தி நாம எப்ப யோசிக்கிறது? யோசிச்சிருவோம் ராஜா. யோசிக்க தானே சொன்ன? எதுக்கு நீ இப்போ பக்கத்துல வர? அது பக்கத்துல வந்தா தானே நல்லா யோசிக்க முடியும். என்ன சொல்ற? பக்கத்துல வந்தா வேண்டாம் ராஜா, வேண்டாம் ராஜா. அலகல கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழக்கிற விடுடி முட்ட போட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி செதறுற எரளி சொழலி அழகி கலகி. அடி பாவி. பிரகதி உக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல அத்தா, நான் நிக்கிறேன், என்னன்னு சொல்லுங்க. பூஜை அறையில வச்சிருந்த மாங்கல்யத்தை நீ தானே எடுத்து வச்சிருக்க? நான் எடுத்தேன்னு யார் அத்தா சொன்னது? யார் சொன்னாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. எடுத்தியா? நான் அதை எடுத்து என்னத்த பண்ண போறேன்? அது எனக்கு யூஸே ஆகாத பொருள். எனக்கு எதுக்கு அத்த? உனக்கு அது யூஸ் ஆகலைனாலும் அஞ்சலிக்கு அது யூஸ் ஆகலான்னு நீ எடுத்து வச்சிருக்கலாம். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க கூடாதுன்னு நீ அதை பண்ணிருக்கலாம்ல? அது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சது என்னமோ உண்மைதான். ஆனா தாலியை எடுத்து மறைச்சு வைக்கணும்னு எனக்கு தோணல அத்த. என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைதான் போயிடுச்சுன்னு பார்த்தா இப்ப அவன் மேல திருட்டு பட்ட மாதிரி கட்டுறீங்க. இத நான் திருட்டுன்னு எங்கேயுமே சொல்லல, எடுத்தியான மட்டும்தான் கேட்டேன். நான் எடுக்கல அத்த, சத்தியமா நான் எடுக்கல. என் அம்மா அஞ்சலி விஷயத்துல யாரு என்ன தப்பு செஞ்சாலும் அது ஊ மேலதான் விழும்னு அப்பவே சொன்னாங்க. அப்ப நான் நம்பல, இப்ப நான் நம்புறேன். நீங்களே அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. விட்டா அஞ்சலியோட அப்பா அம்மாவை கடத்தி அடைச்சு வச்சது கூட இவ தானே சொல்லுவீங்க போல இருக்கு. அம்மா, நான் மட்டும் அவங்களை கடத்திருந்தா அவங்க தப்பிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணிருப்பேன். எனக்கு மட்டும் ஒரு சப்போர்ட் இருந்திருந்தா அந்த அஞ்சலியை எப்போ வீட்டை விட்டு துரத்திருப்பேன். என்ன பண்றது, என்கிட்ட எந்த பவரும் இல்ல, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. பிரகதி, பிரகதி, ஏற்கனவே மனசு அடைஞ்சு போயிருக்கா. இந்த நேரத்துல போய் என்னென்னமோ சொல்லி அவ மனச கஷ்டப்படுத்துறீங்களே. பிரகதி எடுக்கலன்னா யாரு தான் எடுத்திருப்பாங்க? ஒரு பொருள் வச்சது வச்ச இடத்துல இருக்காது.
ஒண்ணு கூட புழுங்க இருக்காது. எங்க போச்சுனே தெரியலையே. மா மா டேய் என்னடி ஏன் ராயர் நீ எதுக்கு தரக்குற? ஆமா இதுல அப்படியே தங்கமும் வைரமும் இருக்கு. நான் அப்படியே எடுத்துட்டு ஓடிட போறேன். அதுல என்ன வேணாலும் இருக்கட்டும். அது ஏன் நீ தரக்குற? ஏண்டி எனக்கு இந்த வீட்ல தொடறது கூட பெர்மிஷன் இல்லையா? ஆமா என் பொருள தொடறதுக்கு நீ பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அத எதுக்கு தரக்குறீங்க? ஏய் கேஸ் புக்கை எங்கயோ வச்சிட்டேன்டி. அத காணோன்னு தேடிட்டு இருந்தேன். ஒருவேளை உன் ராயல்ல மறந்து வச்சிட்டனோனு தேடினேன். காணோன வெச்ச இடத்துல தேடுங்க. காணாம போன பொருளை ஏன் ராயல்ல தேடிங்கனா எப்படி கிடைக்கும்? ஆமா தாயே என்ன மன்னிச்சிட்றியா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு கொல குற்றவாளி மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க. ஏய் என்ன சத்தம்? அப்பா அம்மா என்ன கேக்காம என் கபோர்ட தரக்குறாங்கப்பா. ஏம்மா ஏங்க கேஸ் புக்க எங்க வச்சேன்னு தெரியலங்க. அத காணோன்ட இவ கபோர்ட்ல தேடிட்டு இருக்க. அதுக்கு போய் இவ கத்திட்டு இருக்கா. இருக்குற இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடினா அப்படிதான். ஏங்க இருக்குற இடத்துல இல்லாதனால தான் இங்க வந்து தேடிட்டு இருக்கேன். அது நம்ம டேபிள்ல தான் இருக்கு. இப்போதான் நான் பாத்துட்டு வரேன். போய் எடுத்துக்கோ போ. உங்க பொண்ணு ஒண்ணு சொல்லிட கூடாதே. இவ வேற நீ கூலர்மா. ஹலோ தாலிக்காக நாங்க ரெண்டு பேரும் நினைவு தெரிஞ்சனால இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ போற போக்குல வந்து தட்டிட்டு போலான்னு பாக்குறியா அஞ்சலி? ஜமீன் வம்சத்து தாலி எல்லாம் உனக்கு சூட் ஆகாது. நீ ரோட்ல கடை வச்சிருக்கிறவ. உன் தகுதிக்கேத்த ஒருத்தனை பார்த்து உன் கழுத்துல தாலிய வாங்கிட்டு போ. இது இருந்தா தானே தாலிய பிரிச்சு கோக்க முடியும். இது இல்லனா பிரிக்கிறதாவது கோக்குறதாவது. உனக்கு ஃபங்க்ஷனும் கிடையாது, இந்த தாலியும் கிடையாது. என்னதான் திட்டம் போட்டு தாலி எடுத்து ஒளிச்சு வச்சாலும் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா நடந்துருச்சு. அத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட அந்த அஞ்சலிய பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம்னு பார்த்தா அந்த ஜமீன் விட்டு கிளவி திடீர்னு பாச வந்து காப்பாத்திட்டா. இப்போ காப்பாத்திட்டாங்க, எப்பயுமே காப்பாத்திட முடியுமா என்ன? இதை விட ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காமலயா போயிடும்? அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவளை மூட்டை கட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். என்னங்க நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா? ஏன் இதையே எத்தனை டைம் இப்படி சொல்லிட்டு இருப்ப? அதான அவ பண்ண வேலையை நீ பண்ணிருந்தா உனக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு ஏன் வாழ்க்கை போச்சு ஏன் வாழ்க்கை போச்சுன்னு புலம்பிட்டு இருக்க. எல்லாரும் இருக்காங்கல்ல, சும்மா இருக்க மாட்டியா? விடு விடு, சாமி கண்ண குத்திரும். Thank you.
எப்படி மா உள்ள வந்த வெளிய போமா போமா வெளிய நான் ஐஷ்ரமா பார்க்கணும் அவங்கள எல்லாம் பார்க்க முடியாது வெளிய போமா அஞ்சலி சொன்னா கேளுமா கொஞ்சம் பேசணும் ஐஷ்ரி அம்மா கிட்ட ஐயோ மேடத்த பார்க்க முடியாதுமா திட்டுவாங்க மணியா ராஜா சொன்னா கேளுமா வெளிய போங்கமா சொன்னா கேளுமா சொல்றத கேளுமா மேடம் பார்த்தா திட்டுவாங்க அண்ணா 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 இறங்கண்ணா நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க அக்கா எப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க ஏதோ கோயில்ல வச்சு என்கிட்ட சொல்லணும்னு வேற சொன்னீங்க என்னக்கா அது சொல்றமா ஏய் உனக்கு தான் இங்க வேலை இல்லன்னு சொல்லிட்டல அப்புறம் எதுக்கு இங்க வந்த நான் வேலை கேட்டு வரல மேடம் அப்புறம் எதுக்கு வந்த ஏய் ஏய் நீ எதுக்கு இங்க வந்த நீ இப்போ இப்போ நான் இப்போ மட்டும் ஒரு விஷயம் பேசவேணா நீ ஒண்ணுமே பேசவேணா சொல்ல கேளு வெளிய விடுங்க சொல்ல கேளு வெளிய நான் ஒரு விஷயம் பேசணும் பேச கூடாது நீ போ விடுங்க சொல்ல கேளு நான் சொல்றல அம்மா அண்ணா ஒரு விஷயம் இருக்கு என்ன சொல்லணும் உனக்கு சொல்லு வா நீ எதுக்குமா இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க ஏய் நீ போ சொல்றல வெளிய போ என்ன விடுங்க ஏய் போ எதுக்கு உள்ள வந்து விடுற வெளிய போனு சொல்றோம்ல சொல்ல கேளு என்ன பண்றீங்க விடுங்க போ விடுங்கன்னு சொல்றேன்ல இதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியாது ஏய் நீ எதுவும் சொல்லவேணா முதல்ல நீ போ விடுங்க அவங்கள விடு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்ப இவ சொல்றத நம்ம எது கேக்கணும் வேலை வெட்டி இல்லாம சும்மா கலவரம் பண்றதுக்காக வந்திருக்கா ஏய் போ வெளியில சித்தப்பா அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேக்கலாமே இவ யாரு இவ சொல்றத நம்ம எது கேக்கணும் போ சொல்றல போ சித்தப்பா அவங்க இந்த வீட்ல வேலை செஞ்சிருக்காங்க யாரோ எவரோ கிடையாது ஏய் அவங்க சொல்ல வரத சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு சொல்லட்டும் நீங்க சொல்லுங்கக்கா அவளுக்கு நீங்க யாரும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அவ ஏதோ பிரச்சனை பண்ண வந்தா வந்திருக்கா அவங்க சொல்ல வரதுக்கு வாய்ப்பு கொடுக்காம பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கங்கிறது என்ன விதத்துல நியாயம் கேசவ அவங்களை சொல்ல விடு யாரும் இவ பேச்ச கேட்காதீங்க ஏய் போ விடு போ போ ஏய் நீ ஏதோ பேச வேணாம் வெளிய போ அண்ணே அவ என்னதா சொல்றானே பாப்போம் சொன்ன இன்னையோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போய்டும் இனிமே அவ இந்த வீட்டு பக்கம் வந்தானா போலீஸ்ல புடிச்சு குடுத்துறலாம் ஐயோ அவ என்ன சொல்ல வந்தாலோ சொல்லட்டும் விடுங்க அதெல்லாம் அதெல்லாம் வேணாமா நீ போனு சொல்றோம்ல நான் பாத்துக்கறேன் மா ஏய் இப்போ போ சகல நீ பேசுறத வச்சு பார்த்தா அவங்க சொல்ல போற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரில பேசுற அது எப்படி எனக்கு தெரியும் அப்ப சொல்லட்டும் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ரோட்ல போறவங்க வரவங்க சொல்றத கேக்குறதே நம்மளோட வேலை முதல்ல இவள அடிச்சு துரத்துங்க ஏய் போ போ நீ எதுக்கு கௌரி பயப்படுற எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன இவ ஒட்ட உறவா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அண்ணே அவள பேச விடுங்க இல்லமா அது கேசவ அவ மேல இந்த கையிடு முதல்ல இல்ல மச்சான் சொல்றது கையிடு ஒண்ணுல அந்த பிரச்சனையை தெரு சண்டை மாதிரி ஆக்கிட்டு இருக்கீங்க அம்மா நீ என்ன சொல்ல வந்தியா சொல்லுமா நான் இந்த வீட்ல நர்சா வேலை பார்த்தது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா 23 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டெலிவரி பார்த்ததே நான் தான் சரி அதுக்கு என்ன இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு அவ என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஐயோ கேசவா இப்படி ஏமாத்திட்டியா எங்க எல்லாரையும் 23 வருஷத்துக்கு முன்னாடி இவ பிரசவம் பாத்திருக்கா அதுக்கு நீ பணம் கொடுக்காம ஏமாத்திருக்க கரெக்டா அதுக்குதான் அப்பப்ப இவ பணம் வாங்குறதுக்காக வந்துட்டு போறாளா மாப்பிள்ள எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா நீ சொல்லுமா நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம் ஏய் ஏய் சொல்லது ஆனா அதுதான் உண்மை ஏங்க நேத்து நடந்ததே நமக்கு ஞாபகம் இல்ல 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எல்லாம் எப்படி ஞாபகத்துல இருக்கும் அதுவும் இவன் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்
இதெல்லாம் ஏதோ பழச சொல்றேன்னு சொல்லி பணம் பறிக்கிற கும்பல். அவையதான் சொல்லிட்டு போட்டோம். நீங்க நீங்க யாரும் கேட்காதீங்க. ஏன் இன்னும் எல்லாரும் அவ சொல்றதே கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை அனுப்பிச்சு வைங்க வெளிய. உங்க டெலிவரி எப்போ? ஒரு தப்பு நடந்துருச்சுமா? அந்த தப்புக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன். தப்பா? என்ன தப்பு? உங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை இல்லம்மா, பெண் குழந்தை.